வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை குறித்து புகார் அளிப்பதற்கு முதல்வரின் முகவரி உதவி மையம் தொலைபேசி எண் 1100 அழைத்து புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி ராகுல்காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் மேல் முனவூரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிய குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளது. வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி மிலாது நபி கொண்டாடப்படும் என்று தலைமை காஜி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா மாநிலத்திலும் அக்டோபர் 24ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பித்துக் கொள்வதற்கு வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வேலூரில் தொடங்கி வைக்க உள்ளார். புரட்டாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட்டு 5 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக புதிய அறக்கட்டளையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் ஒருங்கிணைந்த மருந்து ஆளுநர் மற்றும் நர்சிங் தெரப்பி பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வருகையை முன்னிட்டு வேலூரில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நாளை தொடங்கி வருகின்ற 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் வருகின்ற 23ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு சேர வேண்டிய நீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கர்நாடக அரசிற்கு மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் பக்தர்களுக்கு மஞ்சப்பை வழங்கும் இயந்திரம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிபா வைரஸின் காரணமாக கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் 24ஆம் தேதி வரை அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியில் குடும்பத் தலைவிகளுக்கு உரிமைத் தொகையான 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக விண்ணப்பித்தவர்களில் 35% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்து வருகின்ற 18ஆம் தேதி அவர்களது பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட உள்ளது. அதில் ஏதேனும் முறையீடு இருந்தால் இசேவை மையம் மூலம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் வருகின்ற 18ஆம் தேதி கூடுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாட்டிலிருந்து திருப்பதிக்கு இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.